இந்து ஆங்கில நாளிதழ், அதில் வந்திருக்க நடுப்பக்க கட்டுரை ஒன்று மதுரா சுவாமிநாதன் எழுதியிருக்காங்க. த மெஜாரிட்டி கெனாட் அஃபோர்ட் எ பேலன்ஸ்ட் டயட், அதுதான் அதனுடைய தலைப்பு. அது எதை முகாந்திரமாக வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அறிக்கை ஒன்று வந்து எஃப்ஏஓ, எஃப்ஏஓங்கிறது வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அது அனைத்து உலகத்துக்குமான உணவு அமைப்பு. அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. உலகத்தில் இருக்க பல நாடுகள் அதெல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அந்த நாடுகளில் உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த வருஷத்தினுடைய சிறப்பு கூறு என்ன அந்த அறிக்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாட்டினுடைய விலை, அது வந்து எத்தனை பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும், அதாவது அந்த விலைக்கு நம்ம கொடுத்து வாங்கி சாப்பிட முடியும் அப்படிங்கிறது தான் அந்த அனாலிசிஸ். அது வந்து ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் த வேர்ல்டு 2020, அதுதான் வந்து இந்த அறிக்கையினுடைய பெயர். அது வந்து ஜூலை 13ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கிறது. சரி, அந்த அறிக்கை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்க அதை மூன்று வகையாக பிரிக்குது. ஒரு வகை, முதல் வகை என்ன, அடிப்படை உணவு. அடிப்படை உணவுன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடலுக்கு தேவையான சக்தி, எரிக்கிறதுக்கு சக்தி வேணும்ல, அந்த எரிக்கிற சக்தி, எரிக்கிறதுக்கு உண்டான சக்தி இருக்க ஆற்றல், அந்த எரிக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை வழங்கக்கூடிய உணவு, அது எதுவாக, அதாவது வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட் எதில் கிடைக்குமோ அது. அரிசி தான் வந்து ரொம்ப சீப்பு, அல்லது கோதுமை தான் ரொம்ப சீப்பு அப்படின்னு சொன்னால், நம்ம உடலுக்கு தேவையான அந்த எரிக்கும் சக்தியை வழங்கக்கூடிய அரிசி வந்து இப்போ இங்கே அதாவது விலை குறைச்சி அப்படின்னு சொன்னால், அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து நமக்கெல்லாம் நல்லா தெரியும் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 30 வயது இருக்கக்கூடிய ஆண் அது பெண் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து தேவையான சக்தி அப்படிங்கிறது வந்து உலக சுகாதார அமைப்பு என்ன டிஃபைன் பண்ணுதுன்னாக்கா, 2329 கிலோ கேலரிஸ் அதான் வேணும். கிட்டத்தட்ட 2200 நம்ம சொல்கிறோம், 2400 அப்படிங்கிறது, 2400 2200 வரும், இவங்க சொல்கிறது வந்து 2239 கிலோ கேலரிஸ் வேணும். அப்போ அந்த சக்தியை வழங்கிறதுக்கு ஆற்றல் உள்ள அரிசியோ கோதுமையோ, அது வந்து அந்த நாடுகள் ஒவ்வொரு நாடுகள்லேயும் என்ன விலை விற்குது அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு, அது அதே சமயத்தில் மக்களுடைய வறுமை அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு, இதுவும் அதுவும் பொருந்தி போகுதா, அந்த வறுமையில் இருக்கவங்களால் இதை சாப்பிட முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இது வந்து ஆற்றலுக்கு எவ்வளோ வேணுங்கிறதுக்கு உண்டான அளவு. வறுமை கூட அப்படிங்கிறது வந்து உலக அளவில் உலக வங்கி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுங்க. அது வந்து அந்த அளவுப்படி ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு $1.9 அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ண முடிகிற அளவில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு அவர்கள் வந்து வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காங்க, அதுக்கு கீழே இருக்கவங்களாம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கங்கிறது தான் வந்து உலக அளவில் ஒத்துக்கொள்ளப்பட்ட வறுமை கோட்டின் அளவு. $1.9 தான் அது வந்து அளவு. ஆனால் இந்தியாவில் நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடைசியாக நம்ம போட்ட எஸ்டிமேட், டெண்டுல்கர்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு எக்கானமிஸ்ட், அவர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு, அது வந்து என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து 2011-12 அந்த காலகட்டத்தில் தான் அது அந்த குழு அமைக்கப்பட்டது. அது அந்த காலகட்டத்தில் நிலவிய விலை, அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகர்ப்புறங்களில் வந்து ஒரு தனிநபர் வந்து ஒரு நாளைக்கு 33 ரூபாய் செலவு பண்ணக்கூடியவராகவும், 33 ரூபாய்க்கு மேலே, அதே மாதிரி கிராமப்புறங்களில் 27 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணக்கூடியவராக இருந்தாலும் அவரெல்லாம் வறுமை கூட்டுக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்போ இதையும் நம்ம இதை எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, நம்ம பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி நம்ம சொல்கிறோம்ல, அதுபடி கணக்கு போட்டு பார்த்தோம்னா $1 தான் வருது. எப்படி அப்படின்னா, நம்ம ஊரில் டிஃபைன் பண்ணுற வறுமை கூட அப்படிங்கிறது உலக அளவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, $1.9 $1.9 தான் வறுமை கூடன்னு வச்சுருக்காங்க. இப்போ இது படியை வச்சு பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, என்ன நல்லா என்ன நடக்குதுங்க, என்ன சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா, சாப்பாடை வந்து மூணு விதமாக சொன்னேன்ல, அதில் முதல் டைப் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வந்து நம்ம உடலுக்கு எவ்வளோ ஆற்றல் வேணுமோ சக்தி வேணுமோ அதை மட்டும் கொடுக்கக்கூடாது, அதான் பேசிக் டயட், அடிப்படையான உணவு. அது வந்து முதல்ல அது பார்க்குறாங்க, அது இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ரெண்டாவது உணவு வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதோட அது எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, அது எங்கேருந்து எடுக்கிறது, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஊட்டச்சத்துலாம் எது விலை குறைச்சலாக இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்து பார்த்து, இதெல்லாம் சாப்பிட்டாதக்கா அந்த ஊட்டச்சத்து குறைபாடு வராது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறாங்க. மூணாவது வந்து என்ன கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணாவது வகையான உணவு இது வந்து ஹெல்த்தி டயட் அப்படின்னு சொல்கிறது. ஹெல்த்தி டயட் அப்படின்னு சொன்னாக்கா, ஆரோக்கியமான உணவு. அந்த ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது எனர்ஜியை வந்து எதுலேருந்து வந்து எங்கெங்கெல்லாம் ட்ரா பண்ணோம்னா,
அது வந்து நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இப்போ அதை வந்து எப்படி பண்ணுறாங்க, ஹெல்த்தி டயட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 30 கிராம் வந்து தானியங்கள், அதுக்கப்புறம் 30 கிராம் வந்து பருப்பு வகைகள், 50 கிராம் வந்து இறைச்சி, அது வந்து மீட்டாக இருக்கலாம் அல்லது வந்து கோழியாக இருக்கலாம் அல்லது மீனாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து 50 கிராம் வந்து முட்டை, அதுக்கப்புறம் 100 கிராம் வந்து மில்க்கு பால், அப்புறம் 100 கிராம் வந்து காய்கறிகள், அப்புறம் 100 கிராம் பழம், அதுக்கப்புறம் வந்து 5 கிராம் இது எண்ணெய். இதெல்லாம் இருந்ததுனா தான் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க ஹெல்த்தி டயட் அப்படிங்கிறது. இப்போ இந்த காம்பினேஷன் அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகுது அந்தந்த ஊரில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கணக்கு போட்டு, இந்த மூணையும் கணக்கு போட்டு இப்போ உலக நாடுகள் என்ன நிலவரம் அப்படிங்கிறத ஒரு அறிக்கையாக அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம தெற்காசிய நாடுகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்தியாவில் தெற்காசிய நாடு தானே, அதுபடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட வந்து 60 விழுக்காடு ஆட்களுக்கு என்ன செய்ய முடியாதுனாக்கா, அது ஹெல்த்தி டயட்டுங்கிறது அவங்க அவங்க அவங்களால அதை அஃபோர்டே பண்ண முடியாது, அவங்க கொடுத்து வாங்க முடியாது, 60% ஆட்களால் வாங்க முடியாது. அடுத்து வந்து அந்த இது இருக்குல்ல நியூட்ரிஷன் ஆன உணவு, அதையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அது ஒரு 18% ஆட்களால் அதையும் வாங்க முடியாது. அப்போது மீதி இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களால தான் என்ன செய்ய முடியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது அப்படிங்கிறது அவர்களால் தான் முடியுது. அப்போ நம்ம வந்து என்ன, நம்ம இது வரைக்கும் நம்ம பொருளாதார நிபுணர்கள், நம்ம அரசுக்கு பல பொருளாதார ஆலோசனைகளை வழங்கிக்கிட்டு, அதற்கு பிறகு நம்மளுடைய நித்தி ஆயோக்னு இருக்குல்ல அமைப்பு, அதனுடைய தலைவராக துணைத் தலைவராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார்ல இப்போ வரைக்கும் அரவிந்த் பனாகரையா, அவரெல்லாம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஊரில் இருக்க பாவர்ட்டி அப்படிங்கிறது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வறுமை அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு சாப்பாட்டுக்கு இல்லாமல் செத்து போயிட மாட்டோம் அப்படிங்கிற லெவலில் தான் அது வந்து இருக்குது அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த எஃப்ஏஓ ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து வெறும் உடம்புல எரிக்கிற சக்தி இருக்குல்ல, அது வாங்கிறதுக்கு உண்டான அளவுலே வந்து அவ்வளோ பேர் கீழே இருக்கான் இதில் வறுமை கொட்டுக்கு கீழே. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவன் ஆரோக்கியமான உணவையோ அல்லது வந்து ஒரு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவையோ எப்படி அவன் சாப்பிட்டுருக்க முடியும், அவனால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறது தான் இதில் இந்த அறிக்கையிலேருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த அடிப்படை உணவுன்னு சொல்கிறோம்ல, அந்த அதாவது வெறும் அந்த ஊட்டச்சத்து எல்லாம் நம்ம பற்றி பேசுகிறது இல்லை, வெறும் அந்த சோறு சோத்தாலே சாப்பிட்டு சோறு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கே வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தெற்காசிய நாடுகளில் 80 சென்ட் ஆகுது. அதாவது ஒரு டாலர் ₹1 வச்சிங்கன்னா 80 காசு மாதிரி, $1 80 சென்ட் வந்து என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அடிப்படை உணவு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது இது இருக்கு பாருங்கள், வறுமை கோடுங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, $1.9 நம்ம சொல்கிறோம் இல்லையா, சர்வதேச அளவில் அவங்க டிஃபைன் பண்ணது $1.9, அதில் 80 சென்ட் வந்து அடிப்படை உணவுக்கே ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் அவ்வளோ செலவாகுது. நான் இந்த எஃப்ஏஓ என்ன கணக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து வெறும் சாப்பாடு மட்டும் அதுக்கு மட்டும் செலவுக்கு பணம் பத்தாது, மித்த இதெல்லாம் வேறு இருக்குது. அப்போ அதுக்கு வந்து ஒரு 67% வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விழுக்காடு வந்து அவனுடைய செலவில் உணவுக்காக செலவிடுறது அப்படிங்கிறது வந்து பண்ணலாம், மீதி இருக்கிறத வந்து மற்ற செலவுகளுக்காக வேணும். அப்போ இவன் இருக்கக்கூடிய வறுமை கோடு அளவு அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, 67 விழுக்காடு அப்படிங்கிறது வந்து உணவுக்காக செலவிடுறது அப்படின்னு சொன்னால் அவனால் என்ன வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அடிப்படை உணவு தான் வாங்க முடியும். அதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற உணவு இருக்குல்ல, மற்ற 2 விதமான உணவு, என்னது இந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவோ அல்லது வந்து சமச்சீர் உணவோ, அதெல்லாம் அவங்களால காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது அப்படிங்கிறது நமக்கு இந்த புள்ளிவரங்களே ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போ இந்த கொரோனா வைரஸ்லாம் வந்திருக்குல்ல, இந்த கொரோனா வைரஸில் இருக்கக்கூடிய முடக்கம், அதனால் ஏற்பட்ட வாழ்வாதார இழப்பு, வருமானம் இல்லாமல் போனது, அதெல்லாம் சேர்ந்ததுன்னா இந்த சாப்பாடு என்ன அவங்க சாப்பிடுவாங்க, என்ன சாப்பிட முடிஞ்சிருக்கும் அவங்களால அப்படிங்கிறத நம்மலாம் யோசித்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சாதாரண காலத்திலேயே நம்மளுடைய உணவு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதற்கு நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்கேன், நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்செஷனல் ரேட்டில் வெறும் அரிசியும் கோதுமையும் தான் கொடுத்துட்ருக்கோம், வேறு எதுவும் கொடுக்கறதே கிடையாது. தமிழ்நாட்டிலேயாச்சும் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்செலரேட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கலைஞர் இருக்கும்போது அதை கொண்டு வந்தார்ன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த பருப்பு கொடுத்தாரு, அதுவும் வந்து போதுமான அளவு கிடையாது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிலோ அப்படிங்கிற அளவில் கொடுத்தாங்க.
அது எப்படி போதுமா இருக்கும்? ஒரு நாலு பேருக்கு குடும்பம் இருக்குது, ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படின்னு சொன்னாக்க வேணால் ஒரு நாளைக்கு 50-30 கிராம் வந்து பருப்பு சாப்பிடணும் அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ ஆச்சு? ஒரு ஆளுக்கு 30 கிராம், நாலு பேருனா ஒரு நாளைக்கு 120 கிராம் வேணும். ஒரு குடும்பத்துக்கு 120 கிராம் பருப்பு 30 நாளைக்குன்னா என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ கிட்டத்தட்ட 3 கிலோ 4 கிலோ. அப்போ ஒரு குடும்பத்துக்கு அடிப்படையான தேவை எவ்வளோ பருப்போ அதில் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ல் 1 அது தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறோம், மற்ற இடத்துலலாம் அதுவும் கொடுக்கறதில்ல. அப்படி பார்த்தால் நம்மளுடைய உணவு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன அரிசியோ அதுதான் நம்ம கொடுத்துட்ருக்கோம், கோதுமையோ அதுதான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது நம்ம தமிழ்நாட்டில் சும்மா கொடுக்குறோம், இலவசமாக கொடுக்குறோம், மற்ற ஊர்களை காசு வாங்கிட்டு கொடுக்குறானு, அது ஒன்று. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம ஒரு வளரும் நாடு, நம்ம வந்து உலகத்திலேயே 5வது பெரிய பொருளாதாரம், 6வது பெரிய பொருளாதாரம்னு பீத்திக்கிட்டலாம் இருக்கிறதா மட்டும் பத்தாது. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்களுக்கு நியூட்ரிஷியஸான சாப்பாடு அப்படின்னு சொன்னால் என்னது, ஒரு சத்தான உணவு கிடைக்கிற அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அந்த பொருட்கள்லாம் பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படணும். அப்போ அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும். அஃபோர்டபுள்னா சாதாரண மனிதர்களால் வாங்க முடிகிற அளவில் அதை விலையை வந்து நம்ம தீர்மானிக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து பசிப்பிணி அறுத்துட்டோம், நம்ம வந்து பெரிய சாதனை படைச்சிட்டோம் அப்படின்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறதோ, அல்லது வந்து அரசுகள் வந்து இதுதான் எங்களால் செய்ய முடியும் இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்கிறதோ ஒரு சரியான கொள்கை முடிவாக இருக்கவே முடியாது. ஏன் இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மனிதர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறது உங்களோட அரசனுடைய ஒரு கடமையினுடைய ஒரு பகுதி. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இதற்கான கொள்கை முடிவுகளை எடுத்து அதை வந்து செயல்படுத்தணும். இந்த மாதிரி வந்து கொரோனா காலத்தில் தான் வந்து ஒன்றிய அரசு வந்து கண்ணை முடிச்சுட்டு என்ன சொல்லுதுன்னா, ஆளுக்கு 1 கிலோ கொண்டக்கடலை கொடுப்போன்ட்டு, அதுவே இன்னும் வரலை நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக இதெல்லாம் வந்து என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்டால், நம்ம தேசிய உணவு கொள்கை இருக்குல்ல, அதை வந்து அதனுடைய ஒரு பகுதியாக இதெல்லாம் ஆக வேண்டும். அது ஒரு ஒரு பாயிண்ட்டு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னேறிய மாநிலங்கள் நம்ம சொல்லிக்கிறோம், பல சமுதாய நலத்திட்டங்களை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ இதை இந்த நம்ம உணவு வழங்கும் திட்டம் இருக்குல்ல, உணவுப் பொருள்கள் வழங்கும் திட்டம், அது இன்னும் வலிமையானதாகவும் அது வந்து இன்னும் பொருள் உள்ளதாக்குறதுனா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எதெல்லாம் வந்து அவளுடைய சாப்பாடு இப்போ ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை சாப்பாடு, அந்த ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறோம்ல, அதை வந்து இலவசமாக கொடுக்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது வந்து போதுமான அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஏன்னா அந்த என்ன சொல்லிட்டாலும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு எவ்வளோ உணவு தேவையோ அதில் வந்து கிட்டத்தட்ட பாதி கூட நம்ம பொது நிலையிலேருந்து கொடுக்குறங்கிறதா என்ன சொல்லிட்டாலும் நம்மள்கிட்ட சொல்கிறது. அப்போது அதை வந்து முழுசாக கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டாவது என்ன கட்டத்தை நோக்கி நகர்றது இருக்குல்ல, ரெண்டாவது கட்டம் என்னது, சத்தான உணவு எல்லோரும் சாப்பிட்றது அப்படிங்கிற கட்டத்தை நோக்கி நகரத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் அதெல்லாம் பண்ணணும். பிறகு நம்ம பார்க்கலாம் எதை பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இந்த இது இருக்கிற ஹெல்த்தி டயட் அப்படிங்கிறத வருங்காலத்தில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராலலாம் வந்து அதை வாங்க முடியுமோ வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாமல் அவங்க சாப்பிடாமல் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவங்க என்ன சொல்கிறது, வாங்கும் சக்தி இல்லாதனால தான் அவர்களால் வந்து அதை அந்த மாதிரி உணவை நோக்கி நகர முடியல அப்படிங்கிறதையும் அது சொல்லுது. அப்போது நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலைகள், ஒன்று இது விலை குறைவாக கிடைக்கிறது ஒரு பக்கம், அது வந்து தற்காலிக திட்டம், நெடுங்கால திட்டம் அப்படிங்கிறது, மக்களுடைய வருமானம் பெருகுவதற்கு என்ன வழி உண்டோ அதையும் செய்து வேண்டியது அரசனுடைய கடமைகள். அரசு செய்யுமா செய்யாதா, அல்லது வெறும் வார்த்தைகளையே வந்து காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.